திராவிடத்தை மறுத்தாலே அது பார்ப்பனியத்துக்கு ஆதரவு, பார்ப்பனிய சார்பு என்ற ஒரு கருத்தை சொல்லிடுறாங்க நம்ம நண்பர்கள். சுபவியம் தான் சொன்னார், கடவுளை மறுத்தால் நீ சைத்தானை ஆதரிக்கிறாய் என்று பக்தர்கள் சொல்வதை போல மதத்தறிவு பற்றி மாற்றம். இந்த நாடு பார்ப்பனிய கட்டமைப்பு நாடு என்று கட்சி திட்டத்தில் வைத்திருப்போரும் நாங்கள். பெருமுதலாளிகள் தலைமையிலான பார்ப்பனிய இந்தி ஆதிக்க அரசு என்று இந்திய அரசை நிர்ணயித்திருக்கிறோம். திராவிடர் கழகம் அப்படி நிர்ணயிக்க தயாரா? திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி நிர்ணயிக்க தயாரா? எந்த திராவிட இயக்கம் அப்படி நிர்ணயிக்க தயார்? இந்த நாடு இந்திய அரசு என்பது தமிழ் இனப்பகை அரசு. இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு விடுதலை அடைந்தால்தான் தமிழ் தேசிய இனம் வாழும் என்று நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறோம். எந்த திராவிட இயக்கம் அப்படி சொல்லுகிறது? எந்த திராவிட இயக்கம் சொல்லுகிறது? தேர்தலில் நிற்காத திராவிட இயக்கம் சொல்லலாம் அல்லவா? ஏன் சொல்லுங்க? நமக்கு முதன்மையான எதிரி பார்ப்பன சக்திகள் தான். அதற்கு உட்பட்டுதான் இந்த தமிழ் தேசிய திராவிட மோதல். பார்ப்பன சக்திகளோடு நமக்கு எந்த கூட்டுறவும் கிடையாது, எந்த கூட்டணியும் கிடையாது. திராவிடம் பார்ப்பனியத்தின் ஒன்றுவிட்ட சகோதரர் என்பதால் தான் எங்களுடைய கோபம். திராவிடம் என்பது சுபவி கடைசி ஒன்று சொல்லல, அது ஒரு இனப்பெயரா, அது ஒரு மொழி பெயரா, ஒரு இடத்தின் பெயரா? சுபவி என்ன சொல்லிட்டாங்க, அவர் கலாச்சாரம். ஏன்னா அவங்க தலைவர் கலைஞர் அதான் சொல்றாரு, கலாச்சாரம். நடிகர் செல்வனுடைய கவிதை ஒரு வெளியீட்டு விழாவில் கலைஞர் நான்லாம் பேசணும். அப்ப இந்த திராவிடம் தமிழ் தேசிய பத்தி வாக்குவாதம் வந்தது, கவிதையிலையும் இருந்தது. கலைஞர் கடைசியில பேசும்போது இணக்கமா பேசினார், அண்ணா மிகச்சரியாக ஆரியர் திராவிடர் என்று பிரிக்காமல் ஆரியம் திராவிடம் என்றுதான் சொன்னார். நாங்கள் ஆரியத்தையும் ஒரு இனமாக சொல்லவில்லை, திராவிடரையும் ஒரு இனமாக சொல்லவில்லை என்று கலைஞர் சொல்கிறார். 2001 அக்டோபர் 2 முரசொலி திராவிடர் கழகம் என்று வைத்திருக்கார்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? திராவிடர் கழகம் சொல்லக்கூடிய திராவிடம் வேறு, திமுக சொல்லக்கூடிய திராவிடம் வேறு. திமுக சொல்லக்கூடிய திராவிடத்தை சுமவி சொல்கிறார், திராவிடர் கழகத்தோடு அவர் ஒத்துப்போகவில்லை. ஏனென்றால் திராவிடர் கழகமும் பெரியாரும் திராவிடர் தான் அசல் இனம் என்று சொல்கிறார். இன்றைக்கு அவர்கள் திராவிடர் கழகம் என்றுதான் வைத்திருக்கிறார்கள். கலைஞர் சொல்கிறார், அண்ணா மிகச்சரியாக திராவிடர் என்று சொல்லவில்லை, திராவிடம் என்று கலாச்சாரத்தை சொல்கிறார். அதுக்கு நிறைய சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, நான் இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், நாட்டால் இந்தியன் என்று சொல்கிறார். இப்படி ஒரு இனக்கொள்கை சமூக அறிவியலிலே எந்த விஞ்ஞானத்தில் இருக்கிறது? எந்த நாட்டிலே இருக்கிறது? எவன் ஏற்றுக்கொள்வான்? இதை கேரளாவில் இப்படி சொல்வார்களா? ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கர்கள் இப்படி பேசுவார்களா? கன்னடர்கள் இப்படி பேசுவார்களா? இந்த பாழ்பட்ட தமிழ் மண்ணில் தான் தமிழனுக்கு எதிராக பேச முடியும், அதுவும் முற்போக்கு, அதுதான் சமத்துவம் என்று சொல்லி காட்ட முடியும். அதுகூட கிடைக்கும் சமூக அறிவியல் படி. மரபு இனம் பெரியார் 38 தமிழ்நாடு தமிழர்கள் முழக்கம் போட்டார், 39 திராவிடநாடு திராவிடர்கள் முழக்கம் போட்டார். இன்றைய தேவை மிக மிக அவசர தேவை தமிழ் தேசியம் தான். ஆரிய பார்ப்பனியம் இந்தியாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் கூடுதலான வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்தியாவிலே அரசு கட்டிடங்களே வீற்றிருக்கிறது. சமஸ்கிருதம் திணிக்கிறார்கள், இந்திய திணிக்கிறார்கள், இந்த நாட்டையே வந்து ஆரிய மயமாக்குகிறார்கள், பாடத்திட்டங்களை எல்லாம் மாற்றுகிறார்கள், எல்லா புராணங்களையும் விஞ்ஞானமாக்குகிறார்கள், அதுதான் வரலாறு என்கிறார்கள். சிந்து வழி நாகரிகமே ஆரிய நாகரிகம் என்று கொண்டு போகிறார்கள். தமிழ்நாட்டிலும் அவர்களுக்கான சூழல் இருக்கிறது. அடுத்து தமிழர்கள் எல்லா வகையிலும் இழந்து கொண்டே இருக்கிறோம். காவிரி உரிமை பறி போயிடுச்சு. காவிரி உரிமை பறித்தது மட்டும் இல்லாமல் 1991 நவம்பர் டிசம்பரில் கர்நாடகத்தில் கர்நாடக தமிழர்களை கன்னட வெறியர்கள் கொலை செய்தார்கள், வீடுகளை கொளுத்தினார்கள், வணிக நிறுவனங்களை சூறையாடினார்கள். 2 லட்சம் தமிழர்கள் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் யார்?
உங்கள் கணக்குப்படி திராவிடத்தைச் சேர்ந்தவர்கள், திராவிடர்களில் அவரும் முக்கியமானவர்கள். முல்லை பெரியார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாலும் செயல்படுத்த முடியாது என்கிறார்கள். ஒன்றுமே செய்யாத அப்பாவி தமிழர்களை, ஐயப்பசாமி கும்பிட தமிழர்களை 2011 நவம்பர் டிசம்பரில் மலையாளிகள் அடித்தார்கள், நொறுக்கினார்கள். ஒரு இளைஞன் மீது வெண்ணீரை ஊற்றினா நான் செத்து போயிட்டான் தமிழன். மலையாள இனவெறி, நம்முடைய அரசு வாகனங்கள், தமிழக அரசு வாகனங்களை எல்லாம் தாக்கி நொறுக்கினார்கள். தேனி மாவட்டத்து தமிழ் பெண்கள் 400 பேரை கடத்தி கொண்டு போய் வைத்து அவமானப்படுத்தினார்கள் மலையாளிகள். ஆனால் அங்கு இடதுசாரி இயக்கம் இருக்கிறது, இந்திய தேசிய இயக்கம் இருக்கிறது, இந்து இயக்கம் இருக்கிறது. இந்து என்று பார்த்தாலும் இங்கே இந்து அங்கே இந்து, இந்தியன் என்று பார்த்தாலும் அவர் கணக்குப்படி இங்கே இந்தியா அங்கே இந்தியா, திராவிடம் என்று பார்த்தாலும் இங்கே திராவிடம் அங்கேயும் திராவிடம். ஏன் இதெல்லாம் செயல்படல? இந்தியன் எப்படி பொய்யானதோ, இந்து என்பதும் ஒரு ஒற்றை மதமாக இல்லாத கற்பனையோ, அப்படியே திராவிடம் என்பதும் பொய்யானது. ஒரு கடைசி கணேசபுரத்தில் அணையை கட்டி கசிவு நீரையும் தடுக்கிறான் ஆந்திராவில், பாலாட்டத்தில் நான் வந்ததுமே தானே, இதெல்லாம் யார் படித்துக் கொண்டார்கள்? ஏன் நான் கேட்கிறேன், நீங்க இங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, காங்கிரஸ் பாஜக இருக்கு, திராவிட கட்சி இருக்கு, அவங்க இப்ப திராவிட கட்சிக்கு அங்கேயும் திராவிடர்கள் எல்லாரும் பேசி ஒரு கூட்டு சமரச முடிவு எடுக்கலாம். காவேரி முல்லை பெரியார் பாலாறுல கம்யூனிஸ்டுகள் ஒரு கூட்டு அறிக்கையால் விடலாம், அங்கேயும் அங்கேயும் சேர்ந்து மாநில செயலாளர்கள் காங்கிரஸ்காரர்கள் செய்யலாம், பாஜக செய்யலாம், ஜனதா தளம் செய்ய செய்யவில்லை, செய்ய முடியாது. அவனுக்கு தெரிகிறது, நீ வேறு இனம், நான் வேறு இனம், நீ தமிழ் இனம், நான் கன்னடன், நீ தமிழன், நான் தெலுங்கன், நீ தமிழன், நான் மலையாளன். அச்சுதானந்தம் முல்லை பெரியார் அணையை உடைப்பதற்கு நிற்கிறார் என்றால் என்னாச்சு? 1.5 லட்சம் தமிழர்கள், 1.5 லட்சம் தமிழர்கள் ஈழத்தில் கொல்லப்பட்டார்கள், என்ன படுகொலை செய்யப்பட்டார்கள். நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு கோளாறு இருக்கு, ஆனாலும் தமிழ்நாடு சட்டசபையில் நம்மாவே முன்முயற்சி எடுத்து அது இனப்படுகொலை, பன்னாட்டு புலனாய்வு தேவை, அது நட்பு நாடல்ல பகை நாடு, பொருளாதார தடை விதிக்க வேண்டும் இலங்கைக்கு எதிராக, கருப்பு வாக்கெடுப்பு நடத்தணும் ஈழம் பற்றி என்று தீர்மானம் ஒருமித்து நிறைவேற்றுவாங்க. எவ்வளவு பேர் உளப்பூர்வமா, எவ்வளவு பேர் நாடகப்பூர்வமா இருக்கட்டும், ஒரு புறச்சூழல் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி வைக்கிறது. ஏனென்றால் தானாடாவிட்டாலும் சதையாடும், நம் இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு தீர்மானம் ஏன் கர்நாடகத்தில் இல்லை, ஏன் ஆந்திராவில் இல்லை, ஏன் கேரளத்தில் இல்லை? சட்டசபை வேண்டாம், ஒரு கட்சி கூட்டத்தில் கூட கண்டன தீர்மானம் போடவில்லையே. அவர்களும் நாமும் ஒரே மரபு இனம் என்றால், ஒரே இனம் என்றால் ஏன் இது கூட தானாடவில்லை என்றாலும் சதையாடவில்லை, மனிதனே கூட இல்லையே, தமிழர்கள் அழிந்தால் சரி என்று அல்லவா இருக்கிறார்கள். அங்கெல்லாம் வந்து ஒன்று கொடுக்கிறார்கள், 1000 சென்டர் லஞ்ச லாவணி எல்லாம் என்று ஒன்று கொடுக்கிறார்கள். உடனடியாக மலையாளி மலையாளியா தேர்ந்தெடுக்கிறான், அனைத்து கட்சி கூட்டம் போட முடியுது, கர்நாடகத்தில் போட முடியுது, தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் போட முடியல, சட்டசபையில் ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், முதன்மை எதிர்கட்சி தலைவர் 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து பேச முடியல சட்டமன்றத்தில். ஏன் இந்த மக்கள் அவர்கள் கண்டிப்பாக என்ன அடிப்படையில் தமிழ் மக்கள் திரள்றதில்ல, கொஞ்சம் பேர் திரள்றோம், அதை வைத்துக் கொண்டு ஏதோ இடம் வச்சு இருக்கிறதா கருதுறாங்க. இந்திய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் உண்மையான அவருடைய இயற்கையான தேசிய இன உணர்ச்சியும் வெறியாகவும் இருக்கிறது. தமிழின உணர்ச்சி, இங்கே தமிழின ஒற்றுமை ஏன் வரவில்லை? அங்கேதான் உளவியல் ஊனத்தை உண்டாக்கியது திராவிட இயக்கம். சைக்கலாஜிக்கலி ஹேண்டிகேப் தமிழ், யாரால்? தந்தை பெரியாரால்?